ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பட்டாணி சீசன் இல்லைங்களா? பட்டாணி ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும். அதனால் இந்த பட்டாணியை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் குயிக்காகவும் ஒரு புலாவ் ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. இதுக்கு 1/4 கிலோ அளவு பட்டாணி எடுத்திருக்கேன். அரிசி பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த படியில் 1 படி அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சு. 1 படி பாசுமதி அரிசிக்கு 1 கப் அளவு பட்டாணிங்க, 1/4 கிலோ அளவு. ரெண்டும் ரெடியாக இருக்குது. இப்போ புலாவ் தாளிச்சுக்கலாம். புலாவ் இப்போ குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறோங்க. ஸ்டவ்வில் குக்கர் வச்சு காஞ்சிருச்சு, சூடேறிடுச்சு. இப்போ அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடேறின உடனே நெய்யும் போட்டுக்கலாம், ஆயிலும் போட்டுக்கலாம். இதில் 1 கருப்பு ஏலக்காய், 4 கிராம்பு நம்ம பச்சை ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதெல்லாம் போட்டோன்னா 4 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போக வதங்கிட்டோங்க. வெங்காயம் வதங்கின உடனே இந்த பட்டாணி போட்டுக்கலாம். வெறும் பட்டாணி வச்சு புலாவ் பண்ணும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைட்டாக வதங்கட்டுங்க. பட்டாணி லேசாக வதங்கின உடனே நம்ம இந்த அரிசியை போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அரிசியும் போட்டு லேசாக ஒரு பரட்டி பரட்டிக்கலாங்க. பரட்டிட்டு இதில் 1 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் இருக்கும், 1.5 கப் தண்ணி. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான எல்லாம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. உப்பை போட்டு நல்லா கலக்கின உடனே குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரே 1 விசில் விட்டுக்கலாங்க. குக்கர் 1 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ புலாவை எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அரிசி ஊறி இருக்கவும் நல்லா ஒரே 1 விசில் தாங்க, அடியிலலாம் பிடிக்கல. சூப்பராக ரெடி ஆகிருக்கு புலாவ், மட்டர் புலாவ். கரண்டியை போட்டு ரொம்ப கிளறினீங்கன்னா சாதம் உடஞ்சிரும். மெதுவாக கிளறணும். சுட சுட சூப்பராக புலாவ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக பண்ணியாச்சு பாருங்கள். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு,
லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்க ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பட்டாணி சீசன் அப்போ நீங்களும் அதே மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இதில் முந்திரி பருப்பு போட்டும் செய்யலாம். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.